நீர் ஆசீர்வதித்தபடியாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஊக்குவித்த பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதித்தபடியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த கலை நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருந்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இயற்கை சூழலை நீர் எங்களுக்கு சாதகமாக்கி கொடுங்க. மீதியா நேரம் முழுவதும் நீர் பொறுப்பேற்று வழி நடத்த முடியாய். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அண்ணே, இங்கண்ணே, எந்த வண்டினே, நானும் வரேண்ணே. அண்ணே, நம்ம புள்ளாச்சிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுதுண்ணே. சரிண்ணே, அப்போ நம்மளும் போகலாண்ணே, அந்த ட்ரெயினில் நம்மளும் போயிடலாம். அதுக்கு தானே நானும் வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கேன். நான் வாங்கினே, நானும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேண்ணே. நீங்கள் நம்ம மட்டும் போகிறத விட மற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிடணுண்ணே. ஓ, எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதாண்ணே. இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்கண்ணே. ஆனால் அதனாலண்ணே, நம்ம இந்த கிண்டர் குழந்தைகள்லாம் வந்து பாருங்கன்னு ஒரு பாட்டு வச்சுருக்காங்கண்ணே. ஆமாம்மா, அவங்களெல்லாம் கூப்பிட்டுலாமாண்ணே. ஆமாம்மாண்ணே, இத்தனை பேருக்கு கூப்பிட்றக்கு நமக்கு குரல் பத்தாதுண்ணே. ஆமாண்ணே, அந்த குழந்தைகளை வச்சு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு பரலோகத்துக்கு அவங்கள வரவேற்றுக்கலாமா? ஆமாண்ணே, அந்த குழந்தைகள்லாம் அவங்க சொல்லும் போது எல்லாரும் வந்துடுவாங்கண்ணே. முதலாவதாக எங்களுடைய கிண்டர் குழந்தைகளின் நடனம், ஓடி ஓடி வாங்க வாங்க.
Mungkin alagaan ada nama dia, ini big beginner manusia ke nanti. Aneh, apa orang? Anak itu tadi yang main train learning ya? Ah mana? Aneh, parlo itu ke orang orang hero, yang tadi mah? Aneh. Nama kita, dua orang nahl jiwana kudete, nama kita wala bace, nama kita viswaastra vali nanti dikare. Ama, nama kita Yesappa. Yesappa wa. Ama, awudan nama kita anjure. Ama ne. Awudan apa kaporan? Oh, apriya. Ama, cuma pernah nalar kuma. Ama ne, apedal rukun mana? Ama, awudan apa kaporan ke? Cuma hadi, padi, sendosme bapoporan. Oh, apriya. Nama kita sendos telah. Terus kagda, nama beginner koran ini mandir kanga. Nama apartment, awang le kupur lama. Kupur lama. Paris mana? Nah, anda Paris ni kaili lah wang kamu dia tu.
அப்படியா? நீங்க மனசார உணரலாம் அவ்வளவு நல்ல பரிசுனே. நல்லா இருக்குமா அப்போ? இப்போ அவங்க அந்த பரிசை வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவாங்க. கவனமா கேட்டுக்கோங்க, அந்த பரிசை வாங்கிக்கோங்க. சரியா? சரி, என்ன ஓகேண்ணா. ஒரு காலத்துல எகிப்துல ஒரு ஆறு இருந்துச்சு, நைல் நதினு சொல்லி அதுக்கு பேர். அப்படியா? என்ன நதி? நைல் நதி. நைல் நதியா? அதுல ஒரு பெட்டி மேந்து வந்துச்சு. அப்போ அந்த பெட்டி தான அது? அதுக்குள்ள பரிசெல்லாம் இல்ல, அதுக்குள்ள வேற இருந்துச்சு. என்ன அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். அப்படி எப்படின்னா எனக்கு தெரியும். ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருந்தது வெளி வந்ததுக்கு அப்புறம் அத நிறைய பேர் அழிக்கணும்னு நினைச்சாங்க, அப்படிக்கணும்னு நினைச்சாங்க, தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்க. அது எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சோ அதை பாதுகாத்தாரு. அப்படியா? அதெல்லாம் நல்ல விலைக்கு சொல்றதுதான் நம்ம ஜூனியர் பசங்க எல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்காங்க. ஓ, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பசங்க சொல்லுவாங்களா? ஆமா, இத பாக்கலாமா இப்ப? சரி, அதை பாத்தரலானே. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரிண்ணே, ஓகேண்ணே.
பறவைகள்லாம் அங்க இங்க பறந்துட்டு இங்கே போயிட்டு இருக்கு. எங்கன போகுது காலையிலானா? காலையிலானா இந்த பறவைகள் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாண்ணே. அண்ணே, அத நான் சொன்ன உங்களுக்கு புரியாது. அப்புறண்ணே, இப்ப நீங்க முன்னாடி பாருங்க, உங்களுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகழகான சின்ன சின்ன பறவைகள் வந்திருக்கா. ஆமாண்ணே. அந்த பறவைகள்ட்டே இப்ப கேளுங்க, நீங்க எல்லாம் காலையில எங்க போறீங்கன்னு கேளுங்க. அப்படியா? அதெல்லாம் சேரகெல்லாம் விரிச்சுட்டு நாங்க எங்க போறோம் அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டும். ஓ அப்படியா? அந்த பறவைகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி, அந்த பறவைகள் கிட்டே கேட்டுக்கிட்டா? ஓகேண்ணா, ஓகேண்ணா.
ஜாலியா இருந்துச்சு. அதான் ஜாலி ஜாலின்னு பாட்டு பாட்டீங்களே. ஆமாண்ணே, ஆனா உங்களுக்கு தெரியுமா என்னாச்சுண்ணே, ட்ரெயின்ல சரி பெரிய நிறைய பெட்டி இருந்துச்சா. ஆமா, அதனால நான் சரி கடைசி பெட்டி போய் பாக்கலாம் என்ன இருக்குன்னு போனேன். சரி, ஒரு சின்ன குழந்தைய ஒரு பொண்ண கட்டி வச்சிருக்காங்கண்ணே. அண்ணே ஆமாண்ணே, அது கட்டி வைக்கலண்ணே. அப்புறம் அது ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ. நான் பார்த்தனே அந்த குழந்தைய கட்டி தான் வச்சிருந்தாங்க. அது போட்டோ தான் அவனை தத்ரூபமா அணிஞ்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. நாகமான்னு ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு அந்த பொண்ணு. அப்படியா? ஆமா, அந்த நினைவாதான் அந்த பொண்ணோட பிக்சரை அந்த பரலோகத்துக்கு போற ட்ரெயின்ல வச்சிருக்காங்க. மறந்து வச்சிருக்காங்களா? ஆமா. சரி, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? ஆமா, அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னே. ஓகே, அந்த சின்ன பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட மிடிலர் பொண்ணுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? அதை நமக்குலாம் சொல்லி தர போறாங்க. அவங்க சொல்லி தருவாங்களா? அவங்க அந்த பாட்டு மூலமா நடனத்து மூலமா சொல்லி நமக்கு விளக்க போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கவனிக்கிறீங்களா? சரி, நான் கவனிக்கிறேன். ஓகே. மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் கிருபை விட்டு விலகாது சொல்லிருக்காருல்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே, அதை மறந்துட்டேன் நானு. ஏன் மறக்குறீங்க? உங்களுக்கு திருப்பம் நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. சரிண்ணே சரிண்ணே, ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணுமே ஆகாது. சரிண்ணா, அப்படி எல்லாம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிண்ணே சரிண்ணே, ஓகேண்ணே.
நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறவவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எசாயா 53:7. மிக அழகாக நடனமாடி வசனங்களை சொன்ன தீன் மாணவர்களுக்கு நன்றி. அண்ணே சமாதானம் நீங்க கடையில் போய் வாங்குறது சமாதானம் நீங்க தான் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வர நீங்க சமாதானம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரல, சமாதானம் இப்படி கடையில் கிடைக்கும்? சமாதானம் கடையில் கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்படிண்ணே? சரி, சமாதானம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? எனக்கு வேணும் தானே, எனக்கு கடையில் கிடைக்காது. கடையில் போய் ஃபஸ்ட்டு நான் சொன்ன காய்கறியில் வாங்கியிருக்கேன். சரிண்ணே, அப்புறம் நீங்கள் வண்டியில் ஏறுங்க, சமாதானம் எங்கே கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிண்ணே சரிண்ணே, சரியா? ட்ரெயினை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். நான் பிடிச்சி வைக்கிறேன், சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, எல்லாம் சீக்கிரம் வித்துற போகுது. சரிண்ணே சரிண்ணே. இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கத்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்விப்பார். நீ ஜீவன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலும் உண்டாக்கும் சமாதானத்தையும் காண்பாய். ஏசாயா 128:4-5. 4:5. தேவனுடைய ஆவி. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதன்படி
திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:14-15. கர்த்தருக்கு பிரதிஷ்டை, நீங்களும் உங்களை அந்தகத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிப்பு கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 Peter 2:4 மீட்டெடுக்கும் கர்த்தர் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது 4:8 ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வு, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக சொன்ன எங்களுடைய டீம் மாணவிகளுக்கு நன்றி. இப்பொழுது டீம் மாணவர்களை தொடர்ந்து ஆசிரியர்களின் சிறப்பு பாடல் தயாராக இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். டீம் மாணவர்களை அடுத்து ஆசிரியர்களின் சிறப்பு பாடல் தயாராக இருக்கிறது. அண்ணே சண்டைக்கு போகும்போது நம்ம பசங்க டீன் பசங்க இருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்ப அவங்க அனுப்பிச்சுறீங்களா பின்னாடி? ஆமா, அவங்களே அனுப்பிச்சுறேன். அந்த பசங்களை கூட்டிட்டு போய் நல்லா ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு நீங்க போட்ட சவால்ல ஜெயிச்சிருங்க. சரி, அப்ப உங்க பசங்க அனுப்பிச்சுறீங்களா பின்னாடி போறேன். நீங்க போங்க. சரி, நான் பின்னாடியே பசங்களை அனுப்பிச்சுறேன். சவால்ல ஜெயிச்சிருங்க. நான் கண்டிப்பா ஜெயிச்சிரறேன். நான் ஜெயிச்சிரங்க. போங்க போங்க போங்க. ஓகே. அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கும்.
மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தமது பாவங்களை நம்மை செலுத்துவார். சங்கீதம் 103:11-12. நாங்க எல்லாம் பத்திரமா வந்துட்டோண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. ஓகே ஓகேண்ணே. இப்போ அடுத்தது என்னென்ன ப்ரோக்ராமு ட்ரெயின்ல? ட்ரெயின்லையா? நான் முக்கியமா இந்த ட்ரெயின்ல பரலோகத்துக்கு எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம்? யாரை பார்க்க போறோம்? இயேசுவை பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு நேரம் டான்ஸ் மூலமா பாத்தீங்க. ஆமா, ஒரு பாட்டு மூலமா நீங்க கேட்டு நான் சரி நினைச்சுக்கோங்க. ஓகேண்ணே ஓகேண்ணே. பாட்டா சொல்லுங்கண்ணே, கேட்கவே மாட்டேங்குது. Thank you.
பாடல் பாடி எங்களுடைய விடுமுறை விழா பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நன்றிகளும். துரத்தி விட்டுட்டாங்க, ஏதாவது ஃப்ரீயாக கிடந்தா பார்ப்போம். என்ன இப்படி மின்னது, ஏதோ இலவசமா, என்னது ரிச்சப் இலவசமா, ஐயோ இதை மறந்து போயிட்டேனே. சார் இதை மட்டும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா நான் ரிச்சப் வாங்கியிருப்பேனே. விளையாடாதீங்க, நீங்க எப்பனா ஜோக் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி கொடுங்க, ரட்சிப்பா கொடுங்க. டேய் ரட்சிப்பலாம் என்னடா, ஒழுங்கா ஓடிடு, அடிச்சு போட்டுற போறா. டேய் ஓடு நான் ஏதாவது ஒரு பாத்து பண்ணி விடுங்க, தம்பி காண்டி பாத்து பண்ணி விடுங்க, ரட்சிப்பா கொடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன், பாத்துக்கோ, அடிச்சு போட்டுற உண்மையா ஓடிடுவோ. இவரும் பண்ணலையா, அப்புறம் யாருதான் பண்ற ரட்சிப்பு? சார் இவர் என்ன இப்படி அடிக்கிறாரு? மேடம் நல்லா பாருங்க மேடம், காட்டன் சாரி, பட்டு சாரி, பூனம் சாரி, இது வாங்கிங்க. அவன்கிட்ட கேப்போம் மேடம், ஒரு சாரி வாங்க, ஒரு சாரி ஃப்ரீ, ஜஸ்ட் 200 ரூபாய் பாருங்க. பூ வச்ச டிசைன் வாய்ப்பு போனா கிடைக்காதுனே. சாரி வாங்கிக்க, ஒரு சாரி வாங்கினா ஒரு சாரி ஃப்ரீ. அண்ணே கேக்குதா? அங்க கூப்பிடுறாங்களா? எனக்கு உங்க கடை முன்னாடி ஒரு நோட்டீஸ் பார்த்தேன். நோட்டீஸ் நிறைய போடுவேன், நிறைய இருக்கு பாருங்க. பெரிய ஜரி வச்ச சேலை இருக்கு, சுடிதார் இருக்கு, உங்களுக்கு பேண்ட் இருக்குண்ணே, இந்த மாதிரி லெக்கிங்ஸ் மாதிரி இருக்காது, நல்லா பெரிய பேண்ட்ண்ணே, குழாய் பேண்ட்டு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், பெரிய காலர் வச்ச சட்டை இருக்கு, வாங்கிக்கண்ணே. அதெல்லாம் ஏற்கனவே போடுவேன், நான் வேற என்ன வேணும் போடுறது தானே. சரி என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. கச்சிப்ண்ணே, கச்சிப்பா, கச்சிப்பா இருக்கு இருங்க, முதலே சொல்ல வேண்டியது கர்ச்சிப்பு வேணும். எடுங்கண்ணே எடுங்கண்ணே, நானா தான் யாரிடையெல்லாம் திட்டு வாங்கிட்டு வரேனே. நீ டக்குன்னு எடுங்கண்ணே, நான் வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு வேற போகணும். இருங்கண்ணே, ப்ராப்பர்ட்டி தேடணும் இல்ல, வைக்க சொன்ன இடத்துல வைக்கலவங்க. என்னங்கண்ணே நீங்க கேட்ட கர்ச்சிப்பு? ரெட்சிப்புண்ணே, ரெட்சிப்பு. ஓ ரெட் கர்ச்சிப்பா, குடு குடு குடுங்க. ஒரு கட்சி 10 ரூபா தெரியுமா? கட்சிப்போட அருமை தெரியாது, மூக்குல சளி வரும்ல, அப்ப தேடு கட்சிப்பாருங்க. இந்த நோட்டீஸ் பாருங்க, ரெட்சிப்பு ஃப்ரீயா தர நீங்க தான் எழுதி போட்டிருக்கீங்க. தம்பி இது ரட்சிப்பு பாது, இலவசமா ரட்சிப்பை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஐட்டம் நம்ம கடையில கிடையாது, நீ வேற எங்காச்சும் போய் வாங்கிக்க. இந்த பஜார் நிறைய கடை, போங்க போங்க, வியாபார நேரத்துல வா. இந்த தம்பிக்கு வேற சாப்பாடு எல்லாம் வாங்கி தரணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி கடுப்புல இருக்கேன், வியாபாரம் ஆகல, ஒரு புடவை கூட விக்கல, நீ பாத்துக்க. நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னா தம்பி பின்னாடி வராத, அடிச்சு போடுவேன். என்ன இவரும் திட்டிக்கிட்டே இருக்காரு சார், இன்னைக்கா பார்த்து. சரி வேற யாராவது கேட்டு பார்ப்போம். தம்பி என்ன இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? தம்பி நீ சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி ரொம்ப நேரமா இவன் தேடிட்டு இருக்கேன் தம்பி, ரொம்ப நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன். வேண்டாண்ணே, என்ன எல்லாரும் திட்டுறாங்கண்ணே, நீங்க நான் பாத்துக்கிறேன். அது நீ போய் துணி விற்கிறங்கிட்ட போய் ரெசிபி கேட்டுன்னா அப்பா மூட்டானே தம்பி. சொல்லு தம்பி, நீ என்கிட்ட கேளு தம்பி, உனக்கு என்ன வேணும் கேளு தம்பி. நீ இதுல ரெசிபி இலவசம்னு போட்டிருக்காங்க, அதான் வாங்கலான்னு வந்தேன். நீ இது எப்படி வாங்குறது? இலவசமாக ரெட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும், எங்களிடத்தில் வந்தால். ஓ அதுவா? ஏன் தம்பி இல்ல ரெட்சிப்பு இருக்கு, உனக்கு வாயில் தான் பிரச்சனை என்ற தம்பி. இல்ல தம்பி ரெட்சிப்பு, நீ பார் தம்பி, நான் சொல்றத கேளு. நீ ஒரு ஒரு கடையா போய் இங்க இருக்க எத்தனை கடையில நீ கேட்டாலும் அந்த ரெட்சிப்பு உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. ரட்சிப்பு தரக்குன்னு கடவுள்கிட்ட மட்டும்தான் தெரியும் தம்பி. நே கடவுள் வந்து 2000 முன்னாடி வந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. என்னையே சாக சொல்றீங்களே, பரலோகத்துக்கு தம்பி நீ ஏதாவது பாவம் செஞ்சிருக்கியா? அது நிறைய இருக்குண்ணே, நிறைய செஞ்சிருக்கேன். அப்ப அந்த பாவத்துக்கெல்லாம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு என்ன வரைக்கும்? இன்னும் கேக்கல, தண்ணியில முழுகி
நம்மளுக்கு மன்னிப்பு தரக்குன்னு கடவுள் இருக்காரு. சரியா, நீ கடவுள்கிட்ட போய் நான் பண்ண தப்பு, நான் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அதுக்கு மன்னிப்பு கொடுங்க. கடவுள் உன்னை எப்போ மன்னித்து உன்னை இந்த பாவத்துலேருந்து எப்போ உன்னை கூட்டி உன்னை வெளியெடுக்கிறாரோ அப்போ தான் உனக்கு அந்த ரட்சிப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீ எப்போவுமே கடவுளை பற்றி எப்போவுமே எல்லாத்திட்டையும் சொல்லணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும் தம்பி. சரியா, ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி எந்தெந்த கடையிலையும் போய் கேட்டாலும் அந்த ரட்சிப்பு கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணும், டெய்லியும் பைபிள் வாசிக்கணும், ப்ரே பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும். ஓகே, இந்த சின்ன வயசில் இருக்கும்போது விபிஎஸ் சண்டே கிளாஸ்க்குலாம் டெய்லி போகணும். ஓகே, அப்படி வந்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு உனக்கு எப்படி கிடைக்கும், இலவசமாக கிடைக்கும். அண்ணே சர்ச்சுக்கு வரணும்னா காசு கொடுக்கணும், எதுவும் கொடுக்க வேணாம் தம்பி. நீ வா, கடவுள்கிட்ட எப்போ வரப்போ எப்போவுமே அந்த இடத்துல ஃப்ரீ தான். நீ இது ஃபஸ்ட் டே சொல்லியிருந்தா டெய்லி வந்துடுவேன். டெய்லி வா, நம்ம டெய்லி போகிறோம், உனக்கு அந்த ரட்சிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா தம்பி, நம்ம போகலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், இன்னைக்கு விபிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கு. சரியா, ஓகே. ஆம், நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் வந்து பாருங்கள். அண்ணே பள்ளிக்கு எங்களை இயக்குநர்களாக ஏற்று எங்களை உபசரித்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஒழுங்கு செய்து கொடுத்த நம்முடைய ஆலயத்தின் ஆயர் அருத்திரு யோசபாத் சுமர்கன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதவி ஆயர் அருத்திரு டேவிட் பிரகாசம் ஐயா அவர்களுக்கும் இயக்குநர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக நம்முடைய ஆலயத்தின் செயலர் திரு பவுல்ராஜ் அண்ணன் மற்றும் பொருளர் வில்சன் செல்வராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பிசிடிசி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எங்களுடைய விடுமுறை வேதாம்பள்ளி இயக்குநர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய
ஆலயத்தின் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர் மற்றும் இந்த ஆறு நாட்களும் பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் இயக்குநர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ஏழு நாட்களும் உங்களுடைய வீட்டின் செல்ல பிள்ளைகளை எங்களுக்காக அனுப்பி தந்து இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விடுமுறை வேதாம் பள்ளியிலே எங்களோடு இணைந்து பல நிலைகளில் எங்களுக்கு உதவி செய்த ஆலயத்தின் வாலிபர்கள் அன்பு தம்பிகள் திரு சுரேஷ், திரு ஜெட்சன், திரு சுந்தர் சிங் அவர்களுக்கும் இயக்குநர் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஆலய அலுவலகத்திலும் சரி, அலுவலக பணியோடு சேர்த்து இந்த விடுமுறை வேதாம பள்ளியின் காரியங்களையும் அவர்கள் எடுத்து செய்த அருமை தங்கைகள் செல்வி ஜெனிஃபர் அவர்களுக்கும் செல்வி பிரசன்ன ராணி அவர்களுக்கும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நன்றிகளும் எங்களுடைய பாராட்டுகளும். மற்றும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் இடைவேளையிலே அவர்களுக்கு வேண்டிய ஜூஸ், ஸ்நாக்ஸ் போன்றவற்றை ஒழுங்கு செய்து பிள்ளைகளுக்கு நல்ல வகையிலே பரிமாறி அதற்காக உதவி செய்து அந்த உணவை சமைத்து கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் மிகவும் அருமையாக அந்த உணவை உண்டு சாப்பிட்டார்கள் உண்டனர். மிகவும் சிறப்பாக இருந்த சுவையான உணவு. ஆகவே அந்த உணவை தயாரித்த அதற்காக பொறுப்பெடுத்த ஒவ்வொருவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விடுமுறை வேதாம பயிலிலே எல்லா வகையிலும் தங்களை அர்ப்பணித்து எங்களுக்கான காரியங்களும் சரி, பிள்ளைகளுக்கான காரியமானாலும் சரி, ஆலயத்தினுடைய பணியையும் அவர்கள் பொறுப்பெடுத்து மிகவும் கவனமாக பொறுமையாகவும் செய்து கொடுத்த ஆலயத்தின் உதவியாளர்கள் திரு ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், திரு முருகன் அண்ணன் அவர்களுக்கும், திரு ஜாக்கப் ஐயா அவர்களுக்கும் கூட விடுமுறை வேதாம பள்ளியின் இயக்குநர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே நேற்றைய தினத்திலே நடந்த இன்ஸ்பெக்ஷன் டேவிலும் கூட நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த நான்கு ஆசிரியர்கள் நம்முடைய விடுமுறை வேதாம பள்ளிக்கு வருகை தந்து நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் கேள்விகள் கேட்டு அவர்கள் மதிப்பீடு செய்தார்கள். ஆகவே நம்முடைய ஆலயத்தின் ஆசிரியர்கள் திருமதி வசுந்தரா ராணி அம்மா அவர்களுக்கும், திருமதி ஷீலா துரைப்பழம் அம்மா அவர்களுக்கும், திருமதி ஷீலா பாலின் அம்மா அவர்களுக்கும், திருமதி குளோரி ஜாஸ்கர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா இந்த விடுமுறை வேதாம பள்ளி நம்ம விபிஎஸ் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க கண்டிப்பாக வேணும். அவங்க இல்லைன்னா இந்த விபிஎஸ் நடந்தே இருக்காது, இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. அது யாருன்னு கேட்டால் எங்களுடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகள். அவங்க தான் இந்த வருஷம் அக்கா சொன்னாங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நிறைய குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய பிள்ளைகள் அநேக நண்பர்களை கூட்டாங்க. ஆகவே எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதே போல ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாங்கள் ஆசைப்படுகிறோம். மேலும் நான் யாராவது ஒருவரையாவது விட்டிருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்கென்று உடலாலும் பொருளாலும் அனைத்து வகையிலும் உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மேடைக்கு வரும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாபேஸ் மிஸ் யாபேஸ் அண்ட் ஸ்வேதா
in the B section, Jabba, Metal and Givli. Jabba, Metal, Givli. Beginner, Mrs. Getsi and Tamilarasi. Beginner B section, Roslyn, Mrs. Roslyn Vindarasi. Beginner B. Beginner C section, Mrs. Indra Niveda Jenny. Beginner C section, Mrs. Indra Niveda Jenny. Indra C section. Primary A section, Angel Nargis. Mrs. Angel Nargis. Miss Mrs. Rani Emmanuel. Primary B section. Primary B section, Rani Emmanuel. Primary C section, Mrs. Suganya. Primary D section, Mrs. Stella. Junior A section, Miss Annalamuda. Junior B section, Mrs. Nancy Nyanasuda. A section, Mrs. Janet Kavida. Middler B section, Mrs. Stella Jagadishan. Middler D section, Mrs. Nazira Lehia. Middler D section, Nazira Levia. Team A section, Mrs. Jaya Jayakoba. Team B section, ஒரு வார காலமாக நம்முடைய ஆலயத்திலே விடுமுறை வேதாகம் பள்ளி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதற்காக உதவி செய்த ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டுமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உதவி செய்த எங்களோட துணையாக உடன் ஆயர் அவர்களுக்காக, அருமை செயலர் ஐயாவுக்காக, பொருளுக்காக, பிசிபிசி அங்கத்தினர்களுக்காக, ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களுக்காக, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக, அருமை திருச்சபை உறவுகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பசிக்கிறீங்களா? எல்லாருடைய கண்கள் அங்கேயே நோக்கி கொண்டிருக்கிறது. இவர் எப்படா ஜெபம் பண்ணுவாருங்கிற மாதிரி, இவர் எப்படா முடிப்பாருங்கிற மாதிரி எல்லாமே இங்கே பார்ப்பாங்க, வரத்தில் அங்கங்கே பார்க்குறீங்க. பரவாயில்ல, நம் ஜெபித்து நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை நின்றும் மண்ணின் மைந்தெல்லாம் இங்களை கண் நோக்கி பார்க்கின்ற சர்வ வல்ல தேவனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளின் பகல் வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை.
எத்தனை இன்பமானது என்று நம்முடைய வார்த்தைகளின்படி ஒரு குடும்பமாக இணைந்து உன்னை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். நன்றியில் இருக்கின்றோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதல் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று நம்முடைய வார்த்தைகளின்படி அருமை குழந்தைகளை மக்களாக வளர்ப்பதற்கு ஆண்டவரை ஏதுவாக கடந்த ஒரு வார காலமாக சிறப்பான ஒரு விடுமுறை வேதாகமத்தை நடத்த ஆண்டவர் கிருபை தந்து நன்றியில் இருக்கின்றோம். இந்த விடுமுறை வேதாகமத்தின் மலம் மூலமாக நம்முடைய சத்தியத்தை அருமை பிள்ளைகளுக்கு போதிக்கும் ஆண்டவர் கிருபை தந்து நன்றியில் இருக்கின்றோம். இதற்கு உதவி செய்த ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்காய் நன்றியில் இருக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற நம்முடைய வார்த்தைகளின்படி அருமை அடியவர்கள் செய்த உதவிகளுக்கு தகுந்த பலன்களை ஆண்டவர் பரத்திலிருந்து நிறைவாய் தந்துள்ளோம். ஆண்டவர் தொடர்ந்து இன்னும் அதிக அதிகமாக அருமை குழந்தைகளும் மக்களாக வாழவும் வளரும் அதில் தாரும். இந்த ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றின அருமை இயக்குநர்களுக்காக, குறிப்பாக அருமை தம்பி ஞான்ராஜ்காக, அருமை தம்பி ஜானுக்காக, அருமை தங்கைக்காக நன்றியில் இருக்கின்றோம். ஆசிர்வதியும் இன்னும் அநேக மக்களுக்கு ஒரு குன்றின் மேலிட்டு விளக்காய் திகழவும் அநேகரை இடத்திற்குள்ளாக வழிநடத்துகின்ற ஒரு சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றவும் கிடைக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அறிவித்தாரும் தொடர்ந்து பாதுகாத்தலும் வழிநடத்தியலும் இவற்றையெல்லாம் இறைமைந்தன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனினிமைக்கும் வல்லெடுத்திடும் நம் அனைவருக்கும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். தேங்க்யூ.